இந்த கதை பல்வேறு மாநிலங்களில் நடைபெறுகிறது. நமக்கு புரிவதற்காக அவர்கள் பேசும் மொழி வேறாக இருந்தாலும் கேட்பது தமிழாக ஒளிப்பதிவு செய்திருக்கிறோம். ஒரு கோயிலுக்கு கூட போக முடியல. நம்ம குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே விட மாட்டேங்கிறாங்க. ஓட்ட வீடும் அழுக்கு சட்டையும் இருந்தா நம்மளாம் என்ன கீழ் ஜாதிக்காரங்களா? நாம ஏன் இன்னும் இப்படியே இருக்கோம்? ஏன்னா நம்மளை வளர விடாம அடிமைப்படுத்தியே வச்சிருக்காங்க. அந்த ஆதிக்க சாதிக்காரங்களுக்கு நாம கொடுக்குற முதல் அடி நம்ம குழந்தைகளும் படிக்கணுங்கிறதுக்காக நாமளே கட்டின இந்த ஸ்கூல். நாம தான் பள்ளிக்கூடத்துக்கு போகல, நம்ம குழந்தைகளையாவது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைப்போம். இல்லைன்னா காலகாலத்துக்கு அவங்க காலடியில் விழுந்து கிடக்க வேண்டியதுதான். நம்ம எல்லாருமே ஒற்றுமையா அவங்களை எதிர்த்து நிற்கிறோம். மேல் ஜாதின்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன எனக்கு புரியல. மேல் ஜாதிக்காரங்க மட்டும் தான் கோயிலுக்குள்ள போகணுமா? இந்த தண்டை அவங்க கிட்ட இருந்தா அவங்க உயர்ந்த ஜாதி ஆயிடுவாங்களா? இப்ப இதை என் கையில இருக்கு. இதை நான் என் காலில் மாட்டிக்கிட்டா நானும் அவங்கள மாதிரி உயர்ந்த ஜாதி ஆயிடுவேனா? இப்ப நான் இந்த கோயிலுக்குள்ள போலாமா? இதுக்கெல்லாம் நம்ம கண்டிப்பா ஒரு முடிவு கட்டி ஆகணும். இன்னும் எத்தனை நாளைக்குதான் நம்ம பொறுமையா இருக்கிறது? வெறும் ஜாதி காரணமாக குழந்தைகள் பெண்கள் என்றும் பார்க்காமல் 40 பேரை கொஞ்சம் கூட. நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய உத்தரகாண்ட் படுகொலை வழக்கில் நேற்று பரபரப்பான விசாரணையின் முடிவில் இந்த கோர்ட் சம்பந்தப்பட்டவரை குற்றவாளி என கருதி ரெண்டு என்னங்கடா, ஆனா இவன் மட்டும் எப்ப பார்த்தா இன்ஸ்பெக்டர் போட்டு நார்த்தியும் ஜாதிக்காக கொல்லலாம் பண்றானுங்க நார்த் இந்தியால. டீ சாப்பிடறியாடா? சூடாத்து மேடா, பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு சரக்கு மலேசியா போகிறதுக்காக சென்னைக்கு வரப்போகுது. அதை பிக்கப் பண்ண ஒருத்தன் வந்துட்டுருக்கான்னு சொன்னியே, யார்ரா அவன்? யார்ரா? இங்கே தானே வருவான். இங்கே தான் வர்றான். பேர் என்ன? அவனுக்கு பேர் கிடையாது. அவனை கடவுளா? கடவுளுக்கு கார் ஓட்ட தெரியாது. கடவுளுக்கு கார் ஓட்ட தெரியாது. இவர் யாரு? உங்களுக்கு ஏன் அடிபட்டிருக்கு? போலீஸ்! அண்ணா தாசு, இந்த பேக் கரெக்ட் டைமுக்கு போலனா ஒரு உயிர் அநியாயமா போயிடும். எவ்வளவு ஷார்ப்பா வருவான் நீ? எங்க அவன்? எங்கடா அவன்? இன்னும் டைம் ஆகல. என்னது டைம் ஆகலையா?
பத்து செகண்ட் ஆகுது. பத்து என்றதுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம். மணி 7. யுத்தம் செய்யலாம், ஆனா நாம சாகரத்துக்காக இல்ல, நம்ம அடுத்த தலைமுறையை வாழ வைக்கிறதுக்காக. அந்த தேவகிரி மகாதேவன் நம்ம ராஜ்யம் பஞ்சம் பசி பட்னியில் அவதிப்படணும்னு நதி வெள்ளத்தை தடுத்திருக்கான். அவன் நதி நீரை தடுக்கலாம், ஆனா ஆகாயத்தில இருந்து கொட்டுற மழையை வேலி கட்டி தடுக்க முடியுமா? தூரல் விழாதா, துளிர் முளைக்காதா, இந்த நிலம் பூக்காதா? அந்த வான மழையே போதும், அந்த தண்ணீரை ஏரிகள்ல பத்திரப்படுத்துவோம். மழை நீரை சேமிக்க காக்கத்திய வம்சாவழிப்படி கணபதி தேவ சக்கரவர்த்தியின் பேரில் கணபதி